தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை 2020 தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த ஆண்டு முதல் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆன்லைனில் வரவேற்கப்படுகின்றன. அதற்காக இந்த புதுசிய வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வெப்சைட்டில் ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர் இதிலெல்லாம் நம்மளுடைய இணையதளத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். இது இன்டர்நெட் வசதி இல்லாத மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர்ஸில் போய் அவங்களோட விண்ணப்பங்களை பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். இதனால் நீங்கள் எந்த கல்லூரியில் சேரீங்களோ அந்த கல்லூரியில் போய் நேரடியாக போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா அரசு கல்லூரிகளோட தகவல், அதாவது 109 அரசு கல்லூரியோட தகவல்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கல்லூரியோட தகவல் வருது. உங்களுக்கு எந்த கல்லூரியில் வேணாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய சிறப்பம்சம். ஏற்கனவே இருந்த நடைமுறையிலிருந்து நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு தயக்கம் இருக்கும், இது எப்படி பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம செய்கிறது சரியாக போய் சேருதா அப்படிங்கிற சில சந்தேகங்களும் சில மன உளைச்சல்களும் இருக்கும். இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக உங்களுக்கு ஒரு காணொளி விளக்கம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகணுங்கிற அட்ரஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். www.tngasa.in www.tndconline.org இந்த இரு தளங்களையும் அடித்து அதுக்குள்ளே போய் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். இதாங்க நம்முடைய வெப்சைட், தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2020. இதில் இருக்கிற தகவல்கள் தான் நம்ம விண்ணப்பத்தை பதிவேற்ற போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். வழிமுறைகள் தமிழ், வழிமுறைகள் ஆங்கிலம், மாதிரி விண்ணப்பம் பிசி, டேன் காசா கையேடு, கல்லூரிகள் பட்டியல், சாதி பட்டியல். நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும் தமிழில் தெரிஞ்சுக்கலாம், ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த டெமோ வீடியோ பார்க்கணும்னா மாதிரி விண்ணப்பத்தை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். கையேடுகள், கல்லூரியோட லிஸ்ட் இருக்குது. அப்புறம் சாதி பட்டியல்கள், என்ன சாதி, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, ஓசியா, எஸ்டியா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், கல்லூரிகள் எப்போ வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் நம்ம இருக்கும். எத்தனை எப்போ கடைசி டேட்டுங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பதிவு, விண்ணப்ப உள்ளீடு, பாடப்பிரிவுகள், கல்லூரி தேர்வு, விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல், விண்ணப்பத்தை பதிவிறக்கம் அச்சிடுதல், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் பதிவு பண்ணணும்னா நம்மளுக்கு புதுசாக அல்லது நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு இமெயில் ஐடி நம்மளுக்கு தேவைப்படும். இதை வச்சு தான் நம்ம வந்து இதில் நம்ம பதிவு பண்ண முடியும், அதாவது இந்த இணையதளத்தில் பதிவு பண்ண முடியும். இப்போ நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறோம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனோடனே அங்கே ஐ ஹாவ் அக்ரி அண்ட் ரீட் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இந்த பேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களுடைய பேரை, ப்ளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழில் என்ன பேரோ அந்த பேரை வந்து இதில் கொடுக்குறீங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்குறோம் நம்ம. இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஒன்று கொடுக்கணும், அதாவது நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற இமெயில் ஐடியோ இல்லை இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஒரு இமெயில் ஐடியோ கொடுத்துட்டு கவனமாக கொடுக்கணும். கவனமாக கொடுத்த பிறகு க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொடுக்கணும். அது மீடியம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை மறுபடியும் அடித்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு கவனமாக உங்களோட கையில் என்ன மொபைல் வச்சுருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 60 செகண்டில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கவனமாக என்டர் ஓடிபி அப்படிங்கிற இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஒரு காலம் அதுவாக க்ரியேட் ஆகும். அப்புறம் லாகின், யுவர் அப்ளிகேஷன் நம்பர் லாகின், இதை கவனமாக எடுத்துக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அங்கே நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கவனமாக உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுக்கணும். கொடுத்துட்டு அங்கே நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த கன்ஃபார்ம் பண்ண பாஸ்வேர்டை மறுபடியும் இங்கே ரீஎன்டர் பண்ணி சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்த உடனே இந்த டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட் பேஜில் பதிவு, விண்ணப்பம், கல்லூரி மற்றும் பாடத்தேர்வு, விண்ணப்ப கட்டணம், விண்ணப்பத்தை பதிவிறக்கி அச்சிடுங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இது வந்து இங்கே வந்து எதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவல்கள் இது வரும். நம்ம பதிவு பண்ணிட்டோம், அடுத்து நம்ம விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம், அதாவது அப்ளிகேஷன் போடணும். அது எப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் காட்ட போகிறேன். விண்ணப்பத்தை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோடனே அது உள்ளே போய் இங்கே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அகடமிக் இன்ஃபர்மேஷன், மார்க் என்ட்ரி, இந்த இங்கே பார்க்குறோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் பேர், அப்பா பேர், உங்களுடைய பாலினம், பிறந்த தேதி, மின்னஞ்சல் முகவரி, கைபேசி, அப்புறம் என்ன நேஷனாலிட்டி, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். நான் ஏற்கனவே பேரை பதிவு செஞ்சதுனால அங்கே நான் அங்கே பதிவு செஞ்ச பேர் இங்கே வந்துருச்சு. அப்புறம் இப்போ என்னோடய தந்தையோட பேரை நான் வந்து அதை அடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பாலினம், மேல் அப்படிங்கிறதுனால நான் மேல் கொடுக்குறேன்.
ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுக்கணும், நான் ட்ரான்ஸ்ஜெண்டர்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் கொடுக்கலாம். உங்களோட பிறந்த தேதியை நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். கவனமாக உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன பிறந்த தேதி, அதாவது உங்கள் மார்க் லிஸ்ட்டில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணணும். எந்த நாட்டை சேர்ந்த ஒரு இந்தியன், எந்த மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் நான் கோயம்புத்தூர், அதனால் கோயம்புத்தூர் கொடுக்குறேன். ஆதார் எண் விரும்பினால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா முக்கியம் இல்லை. என்ன ரிலீஜன் ஹிந்து, என்ன கம்யூனிட்டி எஸ்சிஏ கொடுக்குறேன். அருந்ததியர் அதில் என்ன பிரிவுனா அருந்ததியர். அட்ரஸ் தனலட்சுமி நகர், கோயம்புத்தூரில் தனலட்சுமி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஊர் எதுவோ உங்களுடைய அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் சரியாக அங்கே கொடுக்கணும். என்ட்ரு தாலுக்கா கோயம்புத்தூரில் வந்து இது வடக்கு தாலுக்காவில் வரும், அதனால் வடக்கு தாலுக்கா கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு தாலுக்காவை சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து போடணும். அஞ்சல் குறியீடு பின்கோடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து இங்கே சரியாக பதிவு பண்ணிட்டு தொடரவும் கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சுட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ளே நான் வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக கேட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு கொடுக்குறேன். அப்படி நீங்கள் ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்கள் எந்த வகையான மாற்றுத்திறனாளர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் பதிவு பண்ணணும். அது பிளைண்டாக வேறு ஏதாவது இதாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் எத்தனை சதவீதம் அவங்க அந்த டிசபிலிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நீங்கள் அதில் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் விளையாட்டு வீரர் அப்படிங்கிற ஒரு காலத்தில் நீங்கள் வந்து விளையாட்டு வீரர்னா ஆம் எதில் அப்படின்னா நேஷனலாக இன்டர்நேஷ்னலாக ஸ்டேட்டாக டிவிஷனாக அப்படின்னு கொடுக்கணும். ஸ்டேட் லெவலில் இருக்கிறனால நான் ஸ்டேட் லெவல் கொடுக்குறேன். அப்புறம் முன்னாள் இராணுவத்தின் மகனான் கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. அப்புறம் என்சிசியில் வந்து ஏ சான்றிதழ் பெற்றிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அதில் இணைக்கலாம், எஸ்னா எஸ்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சேர்ந்த தமிழ்நாடு கேட்டிருக்காங்க, அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆம்னு கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கலாம், எஸ்ஆர் நோ தொடரவும். இப்போ நான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிச்சுட்டு அகாடமிக் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும், அதாவது ப்ளஸ் டூவில் நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருந்தீங்களோ அந்த நம்பரை இங்கே கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன தகுதி தேர்வு, அதாவது ஹையர் செகண்டரியில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அதுவே கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஹெச்எஸ்சி குரூப் என்ன குரூப், அகாடமிக்கா இல்லை வந்து ஒகேஷனல்னு கேட்குறீங்க, நான் அகாடமிக்கு, ஒகேஷனல்னா தொழிற்கல்வி. அப்புறம் மீடியம் ஆஃப் ஸ்டடி இன் ஹையர் செகண்டரி என்ன இதில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, நான் தமிழ் மீடியம் கொடுக்குறேன். அப்புறம் போர்டு கேட்கும், போர்டில் வந்து என்ன போர்டு, சிபிஎஸ்சியா இல்லை வந்து ஸ்டேட் போர்டா இல்லை வேறு எதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா, வேறு ஏதாவது மாநிலத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இது கொடுக்க வேண்டியது வரும். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் தான் படித்தேன், ஸ்டேட் போர்டு. அது முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ தொடரவும் கொடுக்கணும். தொடரவும் கொடுத்தா மார்க்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே மார்க்ஸ் என்ட்ரி வருது. அந்த மார்க்ஸ் என்ட்ரிக்குள்ளே வந்தோடனே மொழிப்பாடம் எல்லாத்தையும் என்னென்ன மொழியில் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரியான மொழியில், நான் தமிழ்நாடு தான் படித்தேன், அதனால் வந்து தமிழ் மொழி தான் என்னோடய முதல் மொழிப்பாடம். அதில் நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறது நான் அதில் பதிவு பண்ணுறேன். அப்புறம் வந்து என்னோடய செகண்ட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்த அப்படிங்கிறத நான் வந்து அங்கே பதிவு பண்ணுறேன். அப்புறம் மொழிப்பாடங்கள் தவிர்த்து காமர்ஸில் நான் எவ்வளோ மார்க் எடுத்தனோ அதை வந்து நான் அங்கே பதிவு பண்ணுறேன். அப்புறம் சப்ஜெக்ட் டூ நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறத வந்து எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கேன், எக்கனாமிக்ஸில் நான் எவ்வளோ மார்க் எடுத்துங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அப்புறம் சப்ஜெக்ட் த்ரீ அக்கௌண்டன்சி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் நான் எவ்வளோ மார்க் எடுத்தனோ அதில் அங்கே பதிவு பண்ணுறேன். நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் அதுவாக கால்குலேட் பண்ணிடும். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டேன், நான் எல்லாமே ஒரு தடவை சரியாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து எத்தனை முயற்சிகளை பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சூழலை பரீட்சையில் எழுத முடியாமல் மறுபடியும் எழுத வேண்டிய சூழல் வந்திருக்கும். அது எத்தனாவது முயற்சிங்கிறது நீங்கள் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்துடும், அதுவே கால்குலேட் பண்ணி உங்களோட டோட்டல் எல்லாமே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் ஏதாவது பரிசோதனை முன்னாடியே நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறேன்னா அப்படியாங்கிறத பார்க்குறதுக்காக நான் இந்த தனிப்பட்ட தகவல்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு இதாக பார்க்குறேன். பேக் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்களும் அப்படி ஏதாவது செக் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே தொடரவும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இப்போ எதில் பெண்டிங்கில் இருக்கோ அந்த பேஜ் உங்களுக்கு வந்து சரியாக ஓப்பன் ஆகிடும். அதாவது எதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே சரி பார்த்துட்டேன், ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுக்குறேன். நான் கொடுத்த தகவலெல்லாம் சரியாக இருக்கான்னு மறுபடியும் ஒரு தடவை அப்ளிகேஷன் ப்ரிவியூ பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதான் வந்து எல்லாத்துக்குமே டிக் மார்க் கொடுக்கணும். அதாவது எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு தடவை நல்லா பார்த்துக்கணும். இங்கே நீங்கள் பண்ணுறதான், இது நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் கவனமாக உறுதியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கணும். ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறது முன்னாடி இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. தயவுசெய்து ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் முன்னாடியே மாற்றிட்டு வந்து ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க. இப்போ ஃபைனல் சப்மிஷன் நான் கொடுத்துட்டேன், மறுபடியும் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது, ரெண்டு படிநிலையில் தாண்டிட்டோம். இப்போ நான் கல்லூரிகளையும் மற்றும் என்ன பாடங்களை தேர்வு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன்.
எந்த மாவட்டத்தில் எந்த கல்லூரியில் சேரணும் அப்படிங்கிறது நான் என்னோடய விருப்பத்தின் அடிப்படையில் நான் தேர்வெடுக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கோவை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கல்லூரியில் நான் சேர போகிறேன். அதனால் இரண்டையிலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அங்கே நான் என்ன பயிற்று மொழியில் என்ன படிக்கணும்னு விரும்புகிறேங்கிறத தேர்வெடுக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஷிஃப்ட் ஒன்னில் நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன கோர்ஸ் எடுக்கணுங்கிறது அதில் இருக்கும். அதை வந்து நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு விரும்புகிறேன். அந்த பிஏ எக்கனாமிக்ஸை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் சேர வேண்டியதை நான் அங்கே தேர்ந்தெடுக்கிறேன். ப்ளஸ் ஆட் கோர்ஸ், நான் எக்கனாமிக்ஸ் மட்டும் படிக்க விரும்பல, நான் இன்னொரு கோர்ஸும் படிக்க விரும்புகிறேன். இதுலன்னா எனக்கு இன்னொரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்குது. அது என்னென்னா தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது ஃபஸ்ட் ஷிஃப்டில் அதையும் நான் இதில் தேர்வு பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் ஒரு கல்லூரியில் நிறைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு வெளி மாவட்டங்களில் இருக்கிற கல்லூரிலையும் சேர்றதுக்குண்டான வசதிகளும் இதில் இருக்குது. அதில் ஆட் காலேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க? நான் சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலான்னு விரும்புகிறேன். அதுவும் ஃபஸ்ட் ஷிஃப்டில் மாணவர்கள் வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கோவை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் பண்ணும்போது எனக்கு 2 ரூபா இருந்தது அமௌண்ட்டு. இப்போ நான் வந்து பிரசிடென்சி காலேஜ் சென்னையை தேர்ந்தெடுக்கும் போது 4 ரூபாயாக மாறிச்சு. நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பிசி எம்பிசி பிசிஎம் அப்புறம் ஓசி இந்த கேட்டகரிகளுக்கெல்லாம் வந்து 48 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2 ரூபா. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த பிரிவினர்களுக்கு வந்து வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான், அது வந்து வெறும் 2 ரூபா தான். இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன சாதி பிரிவை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டை அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக முன்னமே கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும் என்ன சாதி பிரிவு அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்துட்டு இப்போ நான் என்னோடது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டேன். யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து மறுபடியும் நான் டேஷ்போர்டுக்கு போகிறேன். இப்போ வந்து பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பேமெண்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தகவல் கொடுத்தோமோ அதன் அடிப்படையில் வந்து நம்மளுக்கு இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்கான இது வந்துடும். நான் எஸ்சிஏன்னு கொடுத்ததுனால வந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் 4 ரூபா தான் வந்திருக்கு. இதே மற்ற கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ்ஸு அப்ளிகேஷன் ஃபீயோடு சேர்ந்து வரும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெமோங்கிறனால இந்த பகுதியை நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்புறம் கம்ப்ளீட் அண்ட் டவுன்லோடு பிரிண்டிங் அப்ளிகேஷன் இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போயிட்டால் நம்ம என்னென்ன தகவல் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்மை அதுவே ஃபில்லப் பண்ணி ஒரு விண்ணப்பம் வந்துருச்சு. இதை வச்சு நீங்கள் ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்கள் ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் அதனுடைய நடைமுறை. இதுதாங்க நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மற்றும் கலைக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்குண்டான விண்ணப்ப படிவம் எப்படி பண்ணுறதுக்குண்டான டெமோ. இதை நீங்கள் தயவுசெய்து பார்த்து சரியான முறையில் பயன்படணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.